கம்ப்யூட்டர். ஸோ அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஐயாவோட ஒரு ஃப்ரீ டிஸ்கஷன், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஐயாவோட டைரக்டா கேள்வி கேட்கலாம். வாழும் ஞானி. வாழும் ஞானியிட வாழும் ஞானிகளே கேள்வி கேட்கலாம். சோ ஞானிகள் ஞானிகள் உரையாடல். ஜிம் ரெக்கார்டிங் மைதின், உங்களை அன்மியூட் பண்றேன். நீங்க ஐயாட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த தான தர்மம் சொல்றாங்கல்ல, தான தர்மத்துக்கும் ஞானிக்கு எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்கு ஐயா? நம்ம ஞானிங்க வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த தான தர்மத்துல ஈடுபட மாட்டேங்காங்க. நான் இதுவரை கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த இது மாதிரி பண்ணதில்ல. இதுல இது என்ன டிஃபர் ஆகுதுயா? இப்போ பொதுவா ஞானிங்க வந்து இந்த தான தர்மம் பண்றது சில விஷயங்கள்லாம் அவங்க அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாம இருந்தா என்று கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி உங்களுடைய ஐடியா என்னையா? தான தர்மம் பண்றாம அப்படி ஞானிகள் வசதியா இருந்தாங்கன்னா பண்ணத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஃபங்க்ஷனா பண்றது இல்லை, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண வேண்டாங்கிற எண்ணம் இருக்காது, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். அதனால எனக்கு அப்படி அப்படி யார் அப்படி இருக்கிறாங்கிறது தெரியல. பொதுவாக கஷ்டப்படுறவங்க உதவி பண்ணத்தானே செய்யணும். புத்தர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் ஈடுபாடு இல்லாம தான் இருந்தாரு. அவரே பிச்சை எடுத்துட்டு அலைஞ்சாரு. அவரு எங்க தான, அவரே திருவோட கையில ஏந்திட்டு அலைஞ்சாரு. அவரு தான தர்மம் பண்ண முடியுமா? இல்லையா, இந்த மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்து எப்படின்னா தான தர்மத்துல வந்து அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாம இருந்திருக்காங்க. ஆக்சுவலி வந்து அவங்க வந்து எப்படின்னா ஒரு அமைதியான அவங்க செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனே கொஞ்சம் அதிகமா விரும்புற மாதிரி தெரிஞ்சது. இதை பத்தி உங்களுடைய கருத்துனையா? எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை. மொத்தத்துல என்னன்னு சொல்லி சொன்னா, ஞானம் அடைஞ்சவங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற மனநிலையில தான் இருப்பாங்க. யாருக்கும் கொடுக்க வேண்டாங்கிற மனநிலையில இருக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட கொடுக்கத்தான் செய்வாங்க. அந்த அர்த்தத்துல சொல்லையா, அவங்க வந்து இந்த செல்வ செழிப்பு இதெல்லாம் அந்த நாட்டம் கம்மியாயிருது, அதனால அவங்க இந்த தான தர்மம் அந்த இதுல ஒரு ஈடுபாடு கம்மியா இருக்க மாதிரி இதுவரையே பார்த்ததுல நான் தெரிஞ்சுக்கிட்டது ஐயா. இப்போ உதாரணத்துக்கு புத்தர் இருக்காரு, முகமது நபியும் பாத்தீங்கன்னா அவர் வந்து தான தர்மம் பண்ணதான் சொல்லியிருக்காரு. அவரு டெய்லி வேலை பார்த்து வேலை பார்த்து அவருடைய வாழ்க்கையை தான் நடத்தினாரு. டெய்லி வந்து அவர் சம்பாதிச்சு அப்படி சாப்பிடுவாரு. அந்த மாதிரிதான் அவர் சொத்து சேர்த்ததும் கிடையாது, இந்த மாதிரி தான தர்மம் அதிகமா பண்ணதும் கிடையாது. ஆனா பண்ணிருக்காரு. அவருக்கு முடிஞ்சளவு இன்னைக்கு சம்பாதிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தான் கொடுக்கணும், அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஞானிகள்லாம் நிறைய ஞானிகள்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா அவங்க வந்து செல்வ செழிப்புல அவ்வளவு ஈடுபாடு இல்லாம இருக்கிறாங்க. தான தர்மத்துல வந்து கொஞ்சம் ஈடுபாடு கம்மியா இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். இது வந்து எனக்கு கேள்விப்பட்டதுதான், இது உண்மையா பொய்யான்னு நான் பார்த்தது கிடையாது. சும்மா ஒரு கதை வழியா கேள்விப்பட்டது. இப்ப அந்த காலத்துல ஞானிகள் எல்லாருமே இந்த மாதிரி பிச்சைக்காரங்களா தான் நிறைய அறிஞ்சு இருந்திருக்கிறாங்க. ஒன்னும் இல்லாம துறவிகளா தான் இருந்திருக்கிறாங்க. வசதியா இருக்கிற ஞானினிட்டு எல்லாம் ஒண்ணு சொல்ல முடியாது. இப்பதான் நாம என்ன சொல்றோம்னு சொன்னா, நீங்க என்ன மாதிரி இருந்துக்கலாம், என்ன தொழிலையும் பண்ணிக்கிடலாம், ஞானியாவும் இருந்துகிட்டு உங்க தொழில பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம். அதனால என்னுள்ள காலங்கள்ல ஞானிகள் என்ன ஒண்ணாலும் பண்ணலாம், அந்த மாதிரி தான தர்மங்கள் பண்றது பண்ணலாம். அத ஒரு பிலாசபி அப்படி கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஞானிகள் எல்லாம் எளிமையா இருப்பாங்க, அவங்க செல்வ செழிப்பு ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்னு ஒரு வெளித்தொடர்த்தை உருவாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? அதான் அதான். ஏன்னா அவங்க அந்த காலத்துல இதுக்காக மட்டும் தேடிட்டு அலைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வேலையையும் பார்த்துக்கிட்டு ஞானத்தையும் தேடிட்டு அலைய முடியாது. அந்த மாதிரி அவங்க வேலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம், இப்போ நானுமே தேடுற காலங்களில் வந்து முடிஞ்ச அளவில் கொஞ்சம் எளிமையை தான் கடைப்பிடிச்சோம். பெரிய ரொம்ப வேலைகளில் ஈடுபட்டோம்னு சொன்னால், இப்போ நான் தான் ஆரம்ப காலத்தில் தான் முயற்சி பண்ணேன்னா ஜட்ஜ் போஸ்ட்லாம் ஈஸியாக கிடைச்சிருக்கோம். ஆனால் ஆரம்ப காலத்தில் ஜட்ஜ் போஸ்டர் கண்டெல்லாம் அது ரொம்ப வேலை பார்ப்போம், ஒர்க் அதிகமாக இருக்கும்,
அதனால அங்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லி அதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டோம். அப்படி அந்த மாதிரி சிலவங்க எல்லாம் கொஞ்சம் எளிமைப்படுத்திக்கிட்டு தான் நிறைய தேடுதல்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த வள்ளலார் கேள்விப்பட்டிருக்கீங்க, அவர் வந்து அடிக்கடி இந்த அன்னதானம் பண்றத இத அடிக்கடி சொல்லுவாரு. அவர் என்ன நீங்க மெடிடேஷன் பண்ணாலும் அன்னதானம் நீங்க பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஞானமே கிடைக்குங்கிற மாதிரி சொல்லுவாரு. நிறைய நான் அந்த வீடியோ கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சத் சங்கத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த அன்னதானம் வந்து பிரதானமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவர் அந்த அன்னதானத்தை பத்தி அவர் ஸ்பெஷலா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு இறைவனுடைய கருணை கிடைக்கணும், இறைவனுடைய கருணை கிடைக்கணும்னா நீங்க இந்த மாதிரி சாப்பா பசியோட இருக்கக்கூடிய எந்த உயிரினமான இருந்தாலும் அதுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா இறைவனுடைய கருணை கிடைக்குங்கிற மாதிரி அவர் அடிக்கடி சொல்லுவாரு. எல்லா எல்லா அவருடைய மெயின் நோக்கமே அந்த மாதிரிதான் இருந்திருக்கு. அத அந்த தான தர்மத்துக்கும் ஞானத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கையா இல்ல அதுக்கு சம்பந்தம் இல்லையா? இல்ல, இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஞானம்னா என்னங்கிறதே. ஒரு காலத்துல அது சரியாவே டிஃபைன் ஆகல, சரியான டிஃபைனே ஆகாதனால ஞானம்னாலே ஒரு மிஸ்டீரியஸா என்னதே ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம சைக்கலாஜிக்கலா நமக்கு ஒரு வேலையுமே இல்லைன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டதான். சைக்கலாஜிக்கலா நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா சைக்கலாஜிக்கல் சிஸ்டம் ஃப்ரீ ஃப்ளோவில் வந்துருது, அவ்வளவுதான். அந்த ஃப்ரீ ஃப்ளோவில் சைக்கலாஜிக்கல் சிஸ்டம் வந்து வர்றத வந்து லிபரேஷன் சொல்கிறோம். அந்த அதில் வந்து நம்ம எந்த வகையிலையும் நம்ம மனசை டிசைன் பண்ண வேண்டியதில்லை என்னிட்டு முடிச்சுக்கிடுறது ஞானம்னு சொல்கிறோம். ஞானங்கிறதே இவ்வளவுதான், இதுக்கும் அன்னதானத்துக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ஞானத்தை வந்து கொஞ்சம் மறைமுகமாக தான் சொல்லியிருக்கிறாங்க, அதனால வந்து என்னெல்லாமோ சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு காலமே யாருமே ஞானம் அடைய முடியாது. அந்த அதுலதான் போய்கிட்டு இருக்கணும் போல இருக்கு. இந்த இன்னொரு குவெஸ்டினியா நம்ம நிறைய பேர் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நேத்து கூட இந்த குவெஸ்டின் கேட்டேன், போர்டம் போர் அடிக்கும்பாங்களையா, போர் அடிக்குது, போர்டமா இருக்கு, ஒரு வேலையை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சைக்காலஜிக்கா படி பாத்தீங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணாலும் அது திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு, ஒரு சைக்கிள் மாதிரி சுத்திட்டே இருக்குது. இப்ப நீங்க அதை விட்டு வெளியே வந்து வேற எங்கேயா போனா புது இடத்துக்கு போனா ஒரு பயம் வர்ற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டுமே சைக்கிள் சுத்தி சுத்தி வரதுனால இது எப்படி ஹேண்டில் பண்றதுயா? இல்ல, இப்ப நீங்க அதை ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க செய்யற செயலையே தியானமா மாத்திட வேண்டியது. நீங்க அந்த பிரசன்ட்ல இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை இருக்கு பாத்தீங்களா, தியானத்துல நீங்க பிரசன்ட்லேயே இருக்கிறதுங்கும் போது நீங்க முழு ஈடுபாடோட முழு மனதோட முழு உணர்வோட நீங்க எந்த செயல் செய்யறீங்களோ செய்யற செயலே வந்து தியானமா பண்றது. பண்ணும் பொழுது அது ஒரு ஒரு வகையில உங்களை என்டர்டெயின் பண்ணும். அதுதான் மொத்தத்துல வந்து ஒரு போர் அடிக்கிறத நீங்க என்டர்டெயின்மெண்டா மாத்தணும், அவ்வளவு மாத்துறதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிடலாம். ஓ, அப்படி சொல்றீங்க. ஓகே ஓகே ஓகே. நான் இது நிறைய தடவை நான் லைஃப்ல அனுபவிச்சிருக்கேன். வேலை சம்பந்தமா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல போர் அடிக்குது, டிவி பார்த்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல போர் அடிக்குது, எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னடா பார்த்ததே பாக்குறோம், செஞ்சதே செய்யறோம், அரைச்சமா வரைகிற பாட்டுல வர்ற மாதிரி செஞ்சதே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு இதுல வருது. இல்ல, இப்ப நீங்க பிஸியா இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, பிஸியா இருந்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஒரு ட்ரெயின் இதெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து அந்த பிஸினஸ்ஸே வந்து உங்களை வந்து ஒரு லைவா வச்சுக்கிடும், ஒரு போர் அடிக்காத அப்படியே வச்சுக்கிடும். அப்போ என்ன சொன்னா, இப்போ நம்ம அணுகுமுறையிலையுமே என்னென்ன நிகழுதோ நிகழ்றது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க அடுத்த கணத்துக்கு வந்துடும். அடுத்த கணத்துக்கு வரும் பொழுது ஒவ்வொரு மூமெண்ட் பை மூமெண்ட் நீங்க ஃப்ரெஷ் ஆயிடுறீங்க, பழச விட்டுறீங்க, ஃப்ரெஷ் புதுசுக்கு வந்துடுறீங்கிற மாதிரி புத்தம் புதுசாவே மாறிட்டு இருக்கிறதே வந்து உங்களுக்கு ஒரு லைவ்லினஸ்ஸை கொடுத்துரும். ஒன்னு அந்த மாதிரி நீங்க இருக்கணும், இல்லைன்னு சொன்னா ஏதாவது தியானத்துல எல்லாத்தையுமே செய்யற வேலையே தியானமா பண்ணிடணும். ஒவ்வொரு கணம் புதுசா நம்ம இருக்க மாதிரி புதுசா நீங்க இன்வைட் பண்ண வேண்டியதுல பழச வந்து நீங்க வந்து விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். பழசுல லாக் ஆகக்கூடாது, பழசுல லாக் ஆகாம பாத்துக்கிட்டீங்கன்னாலே நீங்க புதுசுக்கு வந்துருவீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு மனசளவுல ஒரு தேக்க நிலையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். மனசு எப்பவுமே ஒரு ரெக்கார்டிங் பர்பஸ்ல வேலை செய்யறதுனால இது ஏதோ ஒரு தேக்க நிலையை கொடுக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் நீங்க வந்து அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்துகிட்டே இருக்கணும். நீங்க ஏன்னா இப்ப உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறதுனால
இந்த புதுசா நீங்க வர்றது கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. நீங்க ஒருவேளையும் இப்ப உதாரணமா ஒரு வாட்ச்மேன் வேலையில நம்மளை போட்டாங்கன்னு வச்சுடுங்களேன், ஒரு சேர்ல உட்காந்து யாரும் வந்தாங்கன்னா பாத்துக்கிடணும்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லைல்ல. அந்த மாதிரி கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் அது வந்து நீங்க ஏதாவது தியானத்துல நீங்க ஈடுபடணுங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். மற்றபடி நீங்க ஏதோ நிறைய பிஸியா நீங்க நிறைய ஒரு மல்டிபிள் வேலைகள்ல நீங்க நிறைய இதுகளை உங்க கவனத்தை செலுத்தி ஏதோ காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னா அப்போ நீங்க இந்த மாதிரி தியானத்துல இருந்து கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு இருந்தாலே போதும், எதுலயுமே லாக் ஆகாம பாத்துக்கிட்டா போதும். ஓகே ஓகே, ஆனா இந்த புரிதல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்க. ரெண்டு நாள் எனக்கு தொடர்ச்சியா ஆக்சுவலி இறந்த ஆளுக்கு தான் சொந்தக்காரங்க இறந்த ஆளுக்கு திரும்ப இறந்த மாதிரியே ஒரு கனவு வருதுயா ரெண்டு நாள் வந்து. ஆனா நீங்க உங்களுடைய புரிதல் படி கனவு தானே, அது ஒண்ணும் மாத்த முடியாது. ஆக்சுவலி அந்த நிகழ்ச்சி ஆல்ரெடி முடிஞ்சதுதான், ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க, அவரு 10 வருஷம் 5 வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டாங்க, திரும்ப அவர் இறந்து போன மாதிரியும் அதை நான் அட்டன் பண்ணி அந்த மத்த எல்லாத்தையும் காரியத்தையும் முடிக்கிற மாதிரி திரும்ப வருது. இது இதுக்கு முன்னாடி நேரத்துல வந்திருக்கான பயந்து போய் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து ஒரு அப்செட்டான மைண்டே சுத்திக்கிட்டு இருப்பேன். இப்போ உங்க புரிதல் படி கனவு ஆக்சுவலி அந்த நிகழ்ச்சி ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, நம்ம அதை நம்ம கையில எடுக்க கூடாது அப்படின்னு விட்டுட்டு திரும்ப தூங்கிறேன், நிம்மதியா தூங்கிறேன். ஏன் ரொம்ப தேங்க்ஸ் யா, உங்களுடைய புரிதல் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது. கனவு மட்டும் இல்ல, நடந்தது எல்லாமே முடிய முடிய எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு எடுத்துட்டு அடுத்த கணத்துக்கு போயிடணும். ஓகே ஓகே. ஆனா இது இந்த கனவு விஷயத்திலேயே நான் நிறைய தடவை பயந்துருக்கேன், பயந்து நைட் எல்லாம் தூக்கு போறாது. அன்னைக்கு ஃபுல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு மைண்ட் அப்செட் ஆன ஒரு சூழ்நிலை இருக்கு. ஐயோ ஏன் இறந்த மாதிரி கனவு வருது, இது நம்ம ஃபியூச்சர்ல எதுவும் பாதிக்குமா இல்ல வேற ஏதாவது வந்துருமா அப்படின்னு என்னறியாம ஒரு அதுல நீ அதுல லாக் ஆயிட்டு அதுலயே சுத்திட்டு இருக்கோம். ஆனா இப்ப கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கு, விட்டுற வேண்டியதான், அதை எடுக்க கூடாது. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. ஓகே, அவ்வளவுதான் என்னோட க்வெஸ்சன் ஐயா. ஓகே, நன்றி மைதீன், உங்களை மீட் பண்றேன். மனோகரன் ட்ரிச்சி மியூட், வாங்க மனோகரன் ஐயா கிட்ட பேசுங்க நீங்க. தேங்க்ஸ் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்னோட இன்னைக்கு கேள்வி என்னன்னாங்க ஐயா, நான் இந்த ஜூம் மீட்டிங் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், நிறைய அன்பர்கள் நிறைய கேள்வி கேட்கறது, இது எல்லாமே கேட்டுட்டு இருக்கேன். பட் எல்லாருடைய மனோபாவம் அப்படிங்கிறது வந்து என்னோடதுக்கு ஒத்து வருது. அதுல எனக்கு என்ன ஒரு இதுன்னா வந்து நம்ம புரிதல் வந்து எடுத்துக்கிட்டோம், மனசை வந்து இயற்கையா செயல்பட விடுறது, இதுல நம்ம இந்த அகம்புறம்னு பிரிச்சு வச்சிருக்கிறது தான் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. என்னன்னா புரிதல் புரிஞ்சிருச்சு, கரெக்டா என்ன பண்ணுதுன்னா ஒரு ரெண்டு நாள் இப்ப மனசு அது போக்குல அது பாட்டுக்கு பண்ண விட்டுட்டு ரொம்ப ரிலாக்ஸா போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன பண்ணும், இந்த புறத்துல வந்து நம்ம வந்து அறிவை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, அறிவுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் போராட்டமா இல்ல இருக்கிற சூழ்நிலையை மாத்துறதுக்கு அப்படின்னு, இந்த புற பொருட்கள் புற சூழ்நிலையை மாத்துறன்ற பேர்ல அகத்தை மாத்த ஆரம்பிக்குது. அது நம்மள தெரியாம டாமினேட் பண்ணிட்டு ஒரு 4-5 நாள் போயிடுது. திரும்ப மீட்டிங் இல்லைன்னா வந்து ஒரு புக்கு படிக்கல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப புதுசா இருக்கு, என்னன்னா அது போல சிம்பிளு, நம்ம போய் எந்தெந்த இடத்துல இப்படி போராடி இருக்கோம்னு சொல்லி திரும்ப வர வேண்டியதா இருக்கு, திரும்பவும் போக வேண்டியது, திரும்ப என்ன பண்ணும் அது ஒரு 2 நாள் வரும். அப்புறம் புறம்ன்ற பேர்ல வந்து அகத்தை வந்து இந்த மைண்ட் வந்து போயிட்டு இருக்கு. பட் இந்த அகத்துல இருக்கையில என்ன ஆகுது அப்படின்னா, இல்ல இல்ல அறிவு கொண்டு செய்ய சொல்லியிருக்காங்க, நம்ம இதை பண்ணணும், நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சு பண்ணணும், இதெல்லாம் மாத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜை வந்து அது எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இதுல ரொம்ப ஒரு இது பாத்தீங்க அப்படின்னா, நான் நிறைய தடவை வந்து ஞான விடுதலை படிச்சிருக்கேன், கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு எல்லாம் படிச்சிருக்கேன். பட் இன்னைக்கு நான் படிக்கல ஒரு பெரிய பெரிய ஒரு புதுசான ஒரு டைமென்ஷன் வருது. ஒரு 20 தடவை படிச்சிருப்பேன் ஐயா, இன்னைக்கு 21வது தடவை படிக்கிறேன். இவ்வளவு நாள் படிக்கல, நடுவில் ஒரு 2 மாசம் படிக்காம இருந்தேன் அந்த புக்கை. இன்னைக்கு படிக்கல, இந்த மீட்டிங்ல சொல்றது யூடியூப்ல இருக்கிறத தவிர வேற ஒரு டைமென்ஷன்ல ரொம்ப எளிமையா இருக்கு. பட் அது இவ்வளவு நாளா தெரியவே இல்லை, இவ்வளவு நாளா வந்து மாறி மாறி வேற, நான் சொல்லப்போனா எல்லாத்தையும் எழுதியெல்லாம் வச்சிருக்கேன், முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மீட்டிங்லயும் இதை எப்படி வைக்கணும், இதை எப்படி பண்ணணும், அகத்துக்கு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய எழுதியெல்லாம் வச்சிருக்கேன். பட் அதெல்லாம் தவிடுபடி ஆகுற மாதிரி ரொம்ப சிம்பிளாவும் அதுல இருக்கு. பட் என்ன பண்ணலாம், இந்த 2 இதை போட்டு குழப்புறதுனால தப்பா, இல்ல அகத்துனா எல்லாமே அகந்தான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருக்கலாமா, புறத்தை பத்தி கவலையப்படல ஏதோ நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லி பாத்துக்கலாமா அப்படிங்கிறது என்னோட. பழையபடியும் வந்து உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, எப்படி வேணாலும் இருந்து போட்டேன்னு சொல்லி தூக்கி போட்டுறதுதான் அது.
கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி அதை பண்ணி பாக்குறது நம்மளுடைய இயல்பு அப்படிதான் இருக்கும். நம்ம அது எப்படி இதுல சரியா வருதா அதுல சரியா வருதா நமக்கு என்ன இது வருதுங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆரம்பத்துல இது பண்றதுல தப்பு ஒண்ணும் இல்லை. பட் இருந்தாலும் நெட் ரிசல்ட் என்னன்னு சொன்னா எப்படியும் எக்கீடு கட்டும் போட்டுங்கிற மாதிரி மனசு கீழே போட்டுறணும் அவ்வளவுதான். இப்போ அதனால அதுல என்ன இருந்தாலுமே ஒவ்வொரு மூமெண்ட் பை மூமெண்ட் வந்து நீங்க செயல இருந்தாலும் கூட செயலுமே முடிய முடிய அது மனசா தான் மாறுது. ஆமா அப்படியே செயலா இருக்கு. அது நம்ம ஃபேஸ் பண்ணும் பொழுது நம்ம அதோட ரிலேட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு கணந்தோறும் புதுசு புதுசா மனதனுடைய ஒரு அங்கமா தான் மாறிக்கிட்டே இருக்கு. எங்கேயுமே நல்லா இருக்குன்னு சொல்லி லாக் ஆயிடக்கூடாது அவ்வளவுதான். மொத்தத்துல என்னன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கணும் பிளஸரபுளா இருக்கணும்ங்கிற ஒரு இதுதான் நம்மள லாக் பண்ண வைக்குது. எதுவும் எப்படி வேணாலும் இருக்கட்டும்ங்கிறது வந்து அகைன்ஸ்ட் அவர் பிளஷர்ங்கிற மாதிரி. அந்த மன அனுபவங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஒரு பெரிய கடலுங்கய்யா. நம்ம அறிவுங்கிறது ஒரு சின்ன ஒரு துளின்னு வச்சுக்கலாம். அந்த துளி தான் வந்து இந்த மனசை இப்ப போய் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. பட் என்னதான் இந்த அறிவு ஆப்ரேட் பண்ணாலும் என்னதான் இந்த அறிவு ஆப்ரேட் பண்ணாலும் அந்த மனசை கொண்டு அந்த மனசுல இருக்கிறது தானே எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்பன்னா என் அறிவு செய்யறது கூட ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறது தானே எடுத்து நான் ப்ரொசீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இல்ல அறிவு தானே முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. நீங்க அறிவு வந்து அது எக்கேடும் கட்டு போட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வரட்டும். அறிவு தான் அறிவுலதான் நீங்க முடிவு எடுக்கணும். மனசுல முடிவு எடுக்க முடியாது. அறிவுலதான் முடிவு எடுக்கணும். அறிவுல மனது மனசை பொறுத்த அளவுல என்ன முடிவு எடுக்கணும்னு அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துறோம். ரவீந்திரா கோவையில இருந்து கேட்டிருக்காங்க. இதுவரை ஞானம் பெற்றவர்கள் பல வருடங்களாக முயற்சி செய்து அடைந்திருக்கிறார்கள். வினாடி நேரத்தில் புரிதலின் மூலம் அடைய முடியும் எனும் போது அவர்களுக்கு ஏன் இதை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு கேட்டேன். அந்த வினாடி நேரம் ஏற்படுறதுக்கு அவங்களுக்கு பல வருஷம் ஆயிருக்கு. எனக்கும் அதே மாதிரிதான். 40 வருஷம் கழிச்சுதான் அந்த வினாடி நேரம் ஏற்பட்டிருக்கு. அது நடக்கிறது ஒரு வினாடி நேரத்துலதான் நடக்குது. இருந்தாலும் இந்த வினாடி ஏற்படுறதுக்கு இவ்வளவு ப்ரிப்பரேஷன் எல்லாம் நடந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இன்டலெக்சுவலா நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத பத்திய இப்போ நாம எடுத்து சொல்றோம். ஒரு கண்டுபிடிச்சதுனால கண்டுபிடிச்ச உண்மையை சொல்றோம். இப்போ மற்றவங்க அதை வெரிஃபை பண்ணா போ வெரிஃபை பண்ணி சரிதானிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா அவங்களுக்கும் உடனே அந்த ரிலீஸ் கிடைச்சிக்கிடும் அந்த ஞானம் கிடைச்சிக்கிடும். நன்றி. நெக்ஸ்ட் சராங் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. உங்களை அட்மிட் பண்றேன். உங்க ஃபுல் நேம் அண்ட் பிளேஸ் ரெண்டையும் சொல்லிடுங்க. பேசுங்க. நீங்க உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். ஹலோ வணக்கம் ஐயா. நான் சாரங்கி ஒசூர்ல இருந்து கால் பண்றேன். எங்க இருந்து? ஒசூர்ல இருந்து கால் பண்றேன். ஒசூர் சாரங்கன். ஆமா சார். ஓகே பேசுங்க பேசுங்க. ஐயா வணக்கம். என்னோட கேள்வி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தீய பழக்கத்துல இருந்து விடுபடுவது எப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ எல்லாம் பாத்திருக்கேங்க. அந்த 4 விஷயம் தாட் திங்கிங் செயல் கில்ட்டி ஃபீலிங் அந்த ஃபர்ஸ்ட் 3ல வந்து எனக்கு ஓகே கிளியரா இருக்கு ஓரளவு. இந்த கில்ட்டி ஃபீலிங்லதான் வந்து எப்படி எனக்கு தோணுதுன்னா இப்ப நேச்சுரலாவே வந்து இப்ப யாராவது தப்பு பண்ணிட்டாக்கா அந்த ஒரு எண்ணம் வருது. அது ஒரு சில பேர் உண்மையிலேயே தவறு பண்ணிட்டாங்கன்னாக்கா அந்த எண்ணம் வர்றது வந்து அது நல்லது தானே. அது தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு சில பேர் அதை ஃபீல் பண்ணி தானே ஆகணும். அதையும் நம்ம தாட்டா எடுத்துக்கிட்டு விட்டோம்னாக்கா அப்ப அந்த ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லைன்னா அது எப்படி அவங்க அதை ஃபேஸ் பண்ணுவாங்க? இல்ல அட்லீஸ்ட் அது தப்பு பண்றவங்களுக்கு அது ஃபீல் பண்ணி தானே ஆகணும். அது ஒரு கடவுள் ஏதாவது ஒண்ணு அதுவும் ஒரு தாட்டு மாதிரி தான். அது திங்கிங் கிடையாது. கில்ட்டி ஃபீலிங் வந்து தாட்டு தான். திடீர்னு தோன்றது தான். அது வந்து அது ஒரு இயல்பா ஒரு இயற்கையோ ஒரு கடவுளோ வந்து அது நமக்கு அந்த உணர்வை கொடுக்குதுன்னு அதை எடுத்துக்கலாமா? இல்ல அது அந்த இடத்துல அதை எனக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. இப்போ உண்மையான குற்ற உணர்ச்சியா இருந்ததுன்னா அந்த குற்ற உணர்ச்சி ஏற்பட்ட உடனே நீங்க அந்த ப்ராப்ளத்துல இருந்து விடுபட்டுறணும்ல. ஆமாங்க.
குற்றம்னுட்டு தெரிஞ்ச பிறகு நீங்க பழையபடி அதுல இருந்து விடுபட முடியாம இருந்தீங்கன்னு சொன்னா அப்போ குற்ற உணர்ச்சியே வந்து உங்கள்ட்ட டபுள் பிளே பண்ணுதுன்னு இருக்கும். இப்ப இது வேற எதையோ இருந்ததுன்னு ஒரு குற்றம்னு தெரிஞ்ச பிறகு அந்த குற்றத்தை நம்ம செய்ய மாட்டோம். இது குற்றம்னு சொல்லி குற்ற உணர்ச்சி சொல்லி நம்மளுக்கு காட்டி நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ணாலும் பழையபடியும் பழையபடியும் அதே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னு சொன்னா அப்ப இந்த குற்ற உணர்ச்சியே சரியான குற்ற உணர்ச்சிடலாது. அதுவுமே நம்மளை வந்து ஏமாத்துது. அதனால அதுலயுமே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்கு. குற்ற உணர்ச்சியா உண்மையான குற்ற உணர்ச்சி இல்ல. அது உண்மையான குற்ற உணர்ச்சினா கரெக்டு தான், குற்றத்தை குற்றம்னு சொல்லிச்சுன்னு சொன்னா நம்ம அதுல இருந்து விடுபட்டுருவோம். ஆனா இது வந்து குற்ற உணர்ச்சிங்கிற பேர்ல ஒரு டபுள் பிளே பண்ணி நம்மளை பழையபடி பழையபடி அங்கேயே லாக் பண்ணி வச்சிருக்கோம். அதனால குற்ற உணர்ச்சியையும் கூட நம்ம கொஞ்சம் மறுபரிசீலனை எடுத்துக்கிடணும். ஓகேங்கய்யா, இப்போ ஒரு வினாடி நேரத்துல இதுக்கு முன்ன ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதுல எப்படி என்ன இப்போ அந்த ஒரு வினாடி நேரம் ஒவ்வொருத்துக்கு 10 வருஷம் ஆகலாம், 40 வருஷம் ஆகலாம், இல்ல 2-3 நாள் ஆகலாம். அந்த வினாடி எப்ப ஒவ்வொருத்தருக்கு ஏற்படணும்ன்றது அதுல என்ன கர்மா பங்கு இருக்கு ஐயா? உனக்கு இப்பதான் இந்த வினாடி வரணும் அப்படின்னு ஆல்ரெடி அந்த மாதிரி எதனா இருக்குமா ஐயா? இல்ல, அதாவது நம்ம இப்ப ஞானம்ங்கிறத நீங்க நம்ம இத நூல்கள் எதுவும் படிச்சிருக்கீங்களா? ஆமா ஐயா, நிறைய படிச்சிருந்தால்தான் அப்படியே இந்த அனுஷ்டான ஆன்மீகம் படிச்சுட்டு ஐயா. ஆன்மீகம்ங்கிறது நம்மளுடைய ஆரம்ப கால தேடுதல் பண்ற நேரங்கள்ல நம்ம எழுதின நூல் அது. அதுல கொஞ்சம் தேடுதலுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கும். ஆமா, அதுல வந்து நம்மள வந்து நாம தான் அகம் பிரம்மாஸ்மின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க ஐயா. அது வேதத்தினுடைய இதுவா இல்ல நம்ம பகவத் பாதையோட கான்செப்ட் ஐயா? அது அனுஷ்டானம் பண்றதுக்குள்ள கான்செப்ட். அது எப்படி பயிற்சி பண்றதுங்கிற மாதிரி உள்ளது. அது வந்து ஒரு ஆரம்ப கால நம்ம ஞானம் ஞானம்லாம் அடைகிறதுனால எழுதின நூல் அது. பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற காலத்துல எழுதின நூல் அது. அதனால அத நீங்க வந்து அது பயிற்சி பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அந்த நூலை படிக்கலாம். இல்ல நீங்க ஞானத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நீங்க அந்த நூலை விட்டுட்டு அடுத்த நூல்களுக்கு வந்துருங்க. அதாவது மொத்தத்துல என்னன்னு சொல்லி சொன்னா சைக்கிள், அந்த காலத்துல ஞானம்னாலே என்னன்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு நல்ல நிலை அடையணுங்கிறது தான் ஞானம் நிட்டு சொல்லி நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே நல்ல நிலையை அடையிறது ஞானம் கிடையாது. எந்த நிலையுமே வேண்டான்னு ஒரு முடிவுக்கு வர்றதுதான் ஞானம். எதையாவது அடையணும்னு சொன்னா முயற்சி பண்ணணும், அதுக்கு டைம் எடுக்கும். ஒண்ணு வேண்டான்னு முடிவு பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த அளவுக்கு ஒரு வினாடி போதும். நீங்க முடிவுக்கு வர்றோம் புக்கு படிச்சுட்டோம் புரிஞ்சிட்டு ஐயா. ஆனா அது வந்து அந்த நேரத்துக்கு ஆமா சூப்பர் இது முடிவு பண்ணாச்சு வந்துச்சு நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்து அப்படியே போறப்போ அது கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுது. ஒவ்வொரு வருஷம் நம்ம ரிமைண்ட் பண்ணினே ஐயா, இல்ல ஞானம் வந்துச்சு நீ அது இது பண்ணக்கூடாது அப்படின்னு ரிமைண்ட் பண்ணணும் ஐயா எனக்கு. நானே இல்ல கொஞ்சம் நீங்க ஏன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும். ஏன்னா காலங்காலமா வந்து நம்ம எதையோ அடையணுங்கிற மாதிரியே இருந்ததுனால விடணுங்கிற ஒரு கான்செப்டுக்கு வர்றதே நமக்கு வந்து முதல்ல. ஏன்னா ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது ரொம்ப உங்களை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப சங்கடப்பட வேண்டியதில்ல. உடனே உங்களுக்கே கன்ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா நீங்க எங்கெங்கெல்லாமோ சுத்தி அலைஞ்சதுனால நீங்களே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு அது ஒரு வினாடி நேரத்துல கிடைச்சதுமே கூட அதுவே கன்ஃபார்மும் சேர்ந்தே வந்துடும், கன்ஃபர்மேஷனும் சேர்ந்தே வந்துடும். மற்றபடி கொஞ்சம் முயற்சி பயிற்சிகள்ல இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்து இது கன்ஃபார்ம் ஆகுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால அது ஒரு மேட்டர் இல்லை, நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த கன்ஃபார்ம் ஆகுறதுங்கிறது காலப்போக்கில் உங்களை அறியாமலேயே அது தன்னாலே வந்துடும். ஆமா, அது தெரியுது ஐயா, கொஞ்சம் புரிஞ்சுது. கரெக்ட் தான், அது புரிஞ்சுது. ஏன்னா இந்த அனுஷ்டான ஆன்மீகம் படிக்கிறப்பதான் அது கான்செப்டே வந்து நீங்க தான் அகம் பிரம்மாஸ்மி அந்த மாதிரியே சொல்ல வர்றப்ப இதுக்கு முன்ன படிச்ச புக்ல உணர்வு தான் எல்லாத்துக்குமே மையன்ற மாதிரி, நான் என்றதுக்குன்னு இல்ல உணர்வு தான்ன்ற மாதிரி படிச்சிருந்தேன். அப்ப அந்த ஆர்டர் மாறி படிச்சதுனால எனக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு நினைக்கிறேன் ஐயா. சரி, நன்றி ஐயா, தேங்க்யூ. தேங்க்யூ, நன்றி பாலச்சந்திரன். ராமதாஸ் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் வந்து இந்த பகவத் மிஷன் உங்க பாதைக்கு 1 மாதம் கூட இருக்காது, சின்ன குழந்தை. சரி,
ஆனா என்னோட வயசு பாத்தீங்கன்னா 48 ஆகுது. என்னோட தேடுதல் பாத்தீங்கன்னா எவ்வளவு எங்கெங்கயோ போய் அப்படியே அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் நிறைய இருந்தேன். கடைசியில பாத்தீங்கன்னா உமர் பருக் ஐயா இருக்காரு இல்லையா, சவுண்ட் கேட்கல. ஹலோ ராமதாஸ், ராமதாஸ் அவருக்கு ஏதோ அவருடைய வீடியோ பார்க்கும்போது தான் உங்களை வந்து ரெஃபரன்ஸ். அவர் வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய இது இந்த ஒரு உங்க சவுண்ட் வந்து கேக்குதுங்களா ஐயா, கேக்குதுங்களா ஐயா? அதான் உங்க சவுண்ட் வந்து வந்து போயிட்டு இருக்கு. சொல்லுங்க ஐயா. அதான் உங்க சவுண்ட் வந்து 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 போயிட்டு இருக்கு. சிக்னல் பிரச்சனையா என்ன தெரியலங்க ஐயா. இப்போ கேக்குது நல்லா? இப்ப கேக்குதுங்களா ஐயா? என்னுடைய இதை நான் ஒரு மாசம் புரிஞ்சுக்கின புரிதல் இல்ல, ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா. எனக்கு ஏற்படுற நிறைய சந்தேகங்கள் வருது, ஆனா உங்க வீடியோ பார்க்க பார்க்க அந்த சந்தேகங்கள் எல்லாமே மறைஞ்சு போகுது. எல்லா கேள்விகளுக்கும் எல்லா அந்த இப்ப நீங்க வீடியோவோ அந்த மீட்டிங்கோ கேட்க கேட்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் உள்ளவே இருக்கு. நம்ம கேட்கணும் பண்ண மாட்டேங்குது, இருந்தாலும் பேசணும் அப்படின்னு ஒரு சின்ன சந்தி. இதுக்கும் விடை இருக்குன்னு நினைக்கிறேன், உள்ள இருக்கும், அது தெளிவாக்கணும்ன்றதுனால இப்ப கேக்குறேன் ஐயா. இப்போ நம்மள ஒரு சூழ்நிலையால நம்மளுக்கு ஏற்படுற என்ன தாட் ஏற்படுது இல்லைங்க ஐயா, சூழ்நிலை தான் அந்த தாட்டை வந்து கிரியேட் பண்ணுது. அந்த சூழ்நிலைய இப்ப நாம தான் சூழ்நிலை எப்போதும் மாறாம இருக்குது. அதை நாம அணுகிறது மூலியமா தான் நாம ஏற்கனவே நம்ம அந்த சூழ்நிலைய ஒரு எதிர்க்க யாரோ ஒருத்தர் வர்றாரு வச்சுக்க, அவர் வந்து நம்ம விரோதமா நினைச்சிருந்தோம்னா விரோதமா பாக்குறோம். நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் நினைச்சோம்னா அதை வந்து நம்மளுக்கு துக்கத்தை தர்ற மாதிரி இருக்கு. அப்ப அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவது அந்த இயல்பு நிலையா இருந்தாலும் நாம ஏற்படுத்துறது தானே, ஏற்கனவே அந்த பதிவுகள் மூலியமா நாம ஏற்படுத்துறது தானே. அப்போ நம்ம அந்த பதிவுகளை வந்து சூழ்நிலை மாற்றத்து வந்து நம்ம கையில இல்லை, சூழ்நிலை வந்து அகத்தல இல்ல, நம்ம ஏற்கனவே பண்ண பதிவுகள் மூலமா நம்ம அந்த புது பதிவை வந்து நல்ல விதமா மாத்திட்டு அந்த சூழ்நிலையில வர எண்ணங்க கூட நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னீங்களா, அது புரிஞ்சுக்கலான்னு? இல்ல, அதாவது சூழ்நிலை ஒரு சூழ ஒருத்தர் ஒரு உங்களுக்கு வேண்டாதவரோ அல்லது நீங்க வேண்டாதவராக நினைக்கிறவரோ ஒருத்தர் எடுத்தாப்புல வராரு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அவரை பார்த்ததுனால ஒரு வித்தியாசமான உணர்வு வருது. உணர்வுக்கு வந்து உங்களுடைய இயல்பு காரணமா இருக்கு. ஆமா, அந்த அந்த இயல்பு நிலையை தான் நான் கேக்குறேன். இயல்பு நிலைன்னா ஆல்ரெடி நான் ஏற்கனவே அவரை பார்த்து பார்த்து பதிவு பண்ண விஷயங்கள் தானே இப்ப இயல்பா வருது. இல்ல, இயல்புங்கிறது வேற, மெமரிங்கிறது வேற. மெமரிங்கிறது நம்முடைய மனசுல பதிஞ்சிருக்கிறது. இயல்புங்கிறது உங்களுடைய கேரக்டர். உங்க கேரக்டர் வந்து அது ஒரு அதுவும் மெமரி மூலமா வர்றதுதான். பட் இருந்தாலும் அது உங்க கேரக்டர் எப்படி எல்லாம் உள்ள பதிஞ்சிருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு விசிபிளா தெரியாது. மெமரியை ஈஸியா ரெகனைஸ் பண்ணிக்கிடலாம். இயல்பு வந்து அது வந்து வெளிப்படுறத வச்சுதான் உங்க இயல்பு நீங்க அசஸ் பண்ண முடியும். இப்ப மொத்தத்துல என்னன்னு சொன்னா, மெமரி வர்றதுனால உங்களுக்கு ஒரு தாட் வருது, உனக்கு எமோஷன் வருது, இதனாலலாம் வரத்தான் செய்யுது. இருந்தாலும் நீங்க அவரை எப்படி டீல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்க அந்த எமோஷன் இதெல்லாம் கூட மாறிக்கிடும். ஒரு வாரமா ட்ரை பண்ணீங்க, அதுவே எனக்கு வந்து எப்படி அந்த மன பதட்டம் இருந்தது. இப்ப பேச ஆரம்பிச்ச பிறகு எதுவுமே இல்ல, ஃப்ரீயா இருக்கு. ரொம்ப சந்தோஷங்கய்யா. நீங்க நம்ம நூல்களையும் கொஞ்சம் நூல்களையும் படிச்சீங்கன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுல கொஞ்சம் விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். ஆன்லைன்லயே கூட நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி கூட படிக்கலாம். இல்லைங்க ஐயா, உங்க புக்ஸ் கூட செய்யலாம். இல்ல, புக்ஸ் வாங்கி ரெண்டு புக்ஸ் முடிச்சிட்டீங்க ஐயா கிட்டத்தட்ட. அடுத்து இன்னும் அடுத்து வாங்கி படிக்கணுங்க ஐயா. என்ன புக் படிச்சுட்டு இருக்கீங்க? கவலை வருது இல்லையா, அந்த புக்கும். கவலைகளுக்கு தீர்வு அந்த புக்கும், ஞானமும் விடுதலையும். ஞான விடுதலை, ஆமா, அந்த ரெண்டு புக்கு தான் முடிச்சிருக்கேன் ஐயா. அது சிந்தனை, தாட் அண்ட் திங்கிங், அது மூணும் படிச்சிருக்கேன் ஐயா. சரி சரி, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஓகே, நன்றி, உங்களை மீட் பண்றேன். ராமதாஸ், எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? நான் வந்து செய்யார், திருவண்ணாமலை செய்யார் பக்கத்துல ஒரு வில்லேஜ்ங்க ஐயா, கீழ்குளத்தூர்னு ஒரு கிராமம். ஓகே, ரொம்ப 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 நல்லா இருக்கு.
ஹாப்பி சோ மீட் பண்றேன் நெக்ஸ்ட் இஸ் சாந்தி ஃப்ரம் யுஎஸ் அன்மியூட் ஐயா வணக்கம் வணக்கம் மா வணக்கம் ஐயா நீங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தர்ட்ட அந்த அனுஷ்டான ஆன்மீகம் பத்தி சொன்னீங்க ஆமா எனக்கும் இப்ப புக் வந்துச்சு சோ அந்த அனுஷ்டான ஆன்மீகம்ல ரெண்டு பார்ட் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு புக்ஸ் இருக்கு ஒன்னு வந்து தியானம் பத்தி எழுதிருக்கீங்க இன்னொன்னு வந்து நீயே மெய்ப்பொருள்ன்ற மாதிரி ரிவைஸ் நினைக்கிறேன் சோ அதான் அது வந்துட்டு அது பயிற்சி காலத்துல எழுதுன்னு சொன்னீங்க சோ அதனால அது அத பத்தி நான் அதுதான் படிக்கணும்னு வச்சிருந்தேன் ஏன்னா மத்தெல்லாம் ஓரளவுக்கு ஐடியா இருக்கு சோ இது மட்டும் ரிவைஸ்ட் பப்ளிகேஷன்ங்கறனால இத படிப்போம் அப்படின்ட்டு பெண்டிங் வச்சிருந்தேன் நீங்க அது வந்துட்டு பயிற்சி வேணும்னா படிங்க இல்லைன்னா விடுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல அதனால சரி ஒரு கன்ஃபார்ம் கேக்குறேன் சரி இருந்தாலும் ஒரு தடவை படிச்சு முடிச்சிருங்க முடிச்சுட்டு வச்சிருங்க இல்லைன்னா படிக்கலங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் படிச்சு முடிச்சுட்டு தேவை இருந்து ஏதாவது தேவை அதுலயும் தேவையான பகுதிகள் இருக்கலாம் அதை எடுத்துக்கிடுங்க இப்ப அதுல கூட தியானத்தை நீங்க பயன்படுத்திக்கிடலாம் ஆன்ம காலத்துல எழுதுனதுதான் ஆன்மாவை துறந்து ஆன்மாவாயிருங்கிறது இப்ப ரீசெண்டா எழுதுனது அணுகுமுறையோட சேர்ந்தது சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது நாம என்ன சொல்றோம்னு சொல்லி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி இருக்கும் ஏன்னா சிலவங்களுக்கு சாஸ்திர ரீதியான விளக்கம் தேவைப்படும் அவங்களுக்கு இப்போ உள்ள கருத்தையும் சாஸ்திரத்தையும் இணைச்சு அதுல ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறோம் சரிங்க அதனாலதான் இது இந்த பெண்டிங் இந்த புக்ஸ் மாத்திரம் தான் இருக்கு மீதி எல்லாமே ஓரளவுக்கு ஐடியா இருக்கு இந்த மட்டும்தான் எனக்கு சரி அதுக்கு எப்படி ஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் சரிங்க ஓகே சாந்தி உங்களுக்கு ஒரு எக்ஸாம் கொடுத்துடலாம் ஐயா புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் டிகிரியே கொடுத்துடலாம் உங்களை மீட் பண்றேன் டேக் இட் லைட்லி மோகன் மாணிக்கம் உங்களை அட்மிட் பண்றேன் மோகன் மாணிக்கம் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ஹலோ சொல்லுங்க மோகன் சார் மதன் சாரி மதன் ஃப்ரம் பெங்களூர் சார் மதன் பேங்க் நான் தான் சார் மதன் இமேஜஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கிளியரா இருக்கேன் உங்ககிட்ட வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நான் அவுட்டு ஐ மீன் புறத்தில் எனக்கு ஏதாவது ஒர்க் இருக்குன்னு வைங்களேன் ஸோ அந்த டைம் மைண்ட் ஏதாவது அன்வான்டான தாட்ஸ் வந்துச்சுன்னா நான் அதை இக்னோர் பண்ணிடுறேன் புறத்தில் என்னோட ஒர்க்கை நான் செஞ்சுட்டு இருக்கேன் பட் இப்போ வேலை இல்லைன்னு வைங்க வெளியில் எனக்கு எந்த வேலையும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அப்படி இருப்போம் இல்லையா ஸோ அப்போ வந்து நிறைய தாட்ஸ் எனக்கு தெரியும் நீங்க சொன்னதுக்கு தாட்ஸ் நம்ம கண்ட்ரோல் இல்லை அது அது போக்குல வரும் ஸோ அப்படி வரும்போது நான் ஜஸ்ட் ஒரு மூவி பாக்குற மாதிரி அதை பார்த்துட்டு இருக்கேன் இது இந்த தாட்ஸ் வரட்டும் அது எதர் குட் ஐ மீன் பாசிட்டிவா நெகட்டிவ் அந்த மாதிரி கிளாசிபிகேஷன் எல்லாம் பண்ணுறேன் என்ன வேணா வரட்டும் நான் ஜஸ்ட் அந்த ஒரு படம் பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் இது கரெக்டுங்களா இல்ல இது இது கரெக்ட் தானான்னு நான் கேக்குறேங்க அவ்வளவுதான் ஜஸ்ட் பார்த்து நம்ம நம்ம என்னன்னு சொல்லி சொன்னா இதை இப்படி வச்சுக்கிடணும்னுட்டு சொல்லி எந்த முடிவுமே நமக்கு இல்லை அது ஒரு தாட் வந்துன்னா அது வருது போகுது நமக்கு இந்த தாட் வரலாம் அந்த தாட் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அதை ஸ்கிரீன் பண்ணலை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு ஒன்றும் ஒரு வேலையும் இல்லைனால அந்த தாட்டை நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு மேட்டர் இல்லை அது நம்ம அதை டிசைன் பண்ணணும்னு நினைச்சா தான் அது தப்பாயிரும் அது நம்ம சைக்கலாஜிக்கலா நம்ம எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைச்சோம்னு சொன்னா இதா அது ஒரு மேட்டரா ஆயிரும் இப்போ நீங்கள் அது ஒரு போக்கில் விட்டுறீங்க அவ்வளோதான் அது வாட்ச் பண்ணாலும் தப்பு இல்லை இப்போ நீங்கள் அதை தியானமாக எடுத்துக்கிட்டனாலும் கூட தப்பு இல்லை தியானமாக கூட எடுத்துக்கலாம் நிறைய பேர்
ஓகே. நெக்ஸ்ட் இந்த சர்வரூப தியானம் வந்து நான் பார்த்தேன், ரிஜிமே நான் நேர்ல அட்டெண்ட் பண்ணணும் ட்ரை பண்றேன், பட் இந்த டைம்ல முடியல இல்லைங்களா. ஒன்ஸ் எல்லாம் ரிசியூம் ஆனதுக்கு அப்புறம் நான் பாக்குறேன். பட் அந்த சர்வரூப தியானம் வந்து நான் வாட்ச் பண்ணும் போது பாத்தீங்கன்னா, ஸோ அது அதுலயுமே வந்து எல்லாத்தையுமே ஜஸ்ட் அப்படியே ஃப்ரீ ஃப்ளோல ரொம்ப போட்டு நம்ம மைண்ட டார்ச்சர் பண்ணாத ஒரு தியானம் மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கும் ஞானத்துக்கும் ஐ மீன் அது வந்து நம்ம வாலண்டியரா அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்குங்களா, என்ன டிஃபரெண்ட் சர்வரூப தியானத்துக்கும் லிபரேஷனுக்கும் எப்படி நம்ம அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு. இது வந்து நீங்க சர்வரூப தியானம்னாலே நீங்க உங்களுடைய பயிற்சி முயற்சி எல்லாம் இருக்கு, அதுல லிபரேஷன்ல வந்து பயிற்சி முயற்சி எல்லாம் கிடையாது. அது இயற்கை, அது இருந்தாலும் ஓகே போனாலும் ஓகேங்கிற மாதிரி நம்ம அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்றோம். இங்க வந்து நம்ம சுதந்திரம் கொடுக்கல, ஏதோ ஒரு வகையில டிசைன் பண்றோம். அது கிட்டத்தட்ட வந்து லிபரேஷன் மாதிரி தான் இருக்கு சர்வரூப தியானமும், பட் இருந்தாலும் நம்முடைய முயற்சி அதுல கலந்துருக்கு. நம்ம லிபரேஷன்ல வந்து முயற்சி கலந்துடுறது இல்ல. அது எப்படி இருந்தாலும் ஓகே, போகாம அப்படியே தேங்கி நின்னாலும் கூட ஓகேங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட்றோம். இங்க அப்படி ஓகே கொடுக்கறது இல்ல. இங்க வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம அதுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு இயக்கத்தை நம்ம ஏற்படுத்துறோம் அதுல. சரிங்க, சரிங்க. நெக்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் வந்தீங்கன்னா, ஸோ நமக்கு புறத்துல வந்து நமக்கு பிடிக்காத நிகழ்ச்சிகள் சில எல்லா நேரமும் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காதுங்களா. ஸோ நமக்கு பிடிக்காத ஒரு நிகழ்ச்சி நடக்குது, சம் நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அதை நம்ம கர்மா, அது நமக்கு கர்மா இப்படி நடக்கணும் அப்படின்ட்டு விட்டுறாம அதை சேஞ்ச் பண்ண நம்மளோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் கொடுக்கணுமா, கொடுக்கணும் தானே, அதனே கரெக்ட் அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை கர்மான்னு சொன்னால் நீங்கள் முடிஞ்சு போச்சுதுன்னு சொன்னால் கர்மானே எடுத்துக்கிடலாம். அது முடியாத வரைக்கும் நீங்க உங்களுக்கு என்ன முயற்சி உண்டோ அந்த முயற்சியை நம்ம பணத்தனை செய்யணும். நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது இல்லையா. நம்ம அதை நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கணும். சரிங்க, இப்போ லாஸ்ட் கேள்விங்க. ஸோ இந்த தாட் அண்ட் திங்கிங் டிஃபரன்சியேஷன் வந்து நல்லா புரிஞ்சுதுங்க. பட் அதோட இந்த தாட் அண்ட் திங்கிங்கோட இன்னொரு ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ், ஐ மீன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எண்ணம் போல் வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா. ஸோ தாட்டுங்கிறது அதுவா வர்றது, திங்கிங்கிறது நம்மளோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனோட நடக்கிறது. ஸோ இந்த எண்ணம் போல் வாழ்க்கை, இந்த தாட் அண்ட் திங்கிங் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை சிந்திப்பு. ஸோ அப்ப அப்படி பார்க்கும்போது அது சிந்தனை போல் வாழ்க்கைன்னு வச்சுட்டு அதை நம்ம எடுத்துக்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நல்ல ஒரு விஷயத்த திங்க் பண்றேன், அதுக்கான வேலையை நான் பண்ணணும். ஸோ நான் அது அதை பற்றின சிந்தனைகள் எனக்கு இருக்கிறதுனால அது நடக்குது அப்படிங்க அந்த ஒரு பரிணாமத்தில் நான் அந்த ஒரு சின்ன ஒரு பரிணாமத்தில் நான் தொடர்புபடுத்தி பார்க்குறேன். அப்படி பார்க்கலாங்களா இல்லை அப்படி பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கான்செப்ட்னாலுமே வந்து நீங்கள் செயலுக்கு திங்கிங் வச்சுக்கிடுங்க. இப்போ நீங்கள் தமிழையும் இங்கிலீஷையும் போட்டு குழப்பினா நீங்கள் எதை என்ன மீனிங்கில் சொல்கிறீங்கன்னு விளங்காமல் போயிடும். தாட் திங்கிங் நிட்டு எடுத்துக்கிடுங்க. நீங்க தாட் அந்த எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது வந்து தாட்ங்கிற அர்த்தத்துல எடுக்கிறீங்களா, திங்கிங்கிற அர்த்தத்துல எடுக்கிறீங்களா? நான் எண்ணம் போல் வாழ்க்கையை திங்கிங்கிற அர்த்தத்துல எடுக்கிறேன். உங்க கான்செப்ட் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தாட் நம்ம கண்ட்ரோலே இல்லை. அப்புறம் எப்படி நம்ம வந்து அதை இது பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த இடத்துக்கு போகணும், ஒரு சின்ன குழந்தை இருக்கு, நான் வந்து படிச்சு பெரிய அளவு கலெக்டர் ஆகணும், போலீஸ் ஆபீசர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து அது தாட், அது ஒரு எண்ணம் தானே. அந்த பொண்ணு அந்த குழந்தைங்க அது ஆக்டிவா அப்படின்னு நினைக்கிறதுனால தானே அது நடக்க முடியும். அந்த மாதிரி கேக்குறேன். சோ நல்ல விஷயத்துக்காக அந்த சிந்தனையை நான் வச்சுக்கிட்டு என்னோட சிந்தனையால அந்த செயல் நடக்குது அப்படிங்கறத நான் நம்பி பண்ண முடியுமா? தட்ஸ் ஆல். அதான் திங்கிங் தானே சொல்றீங்க? ஆ, திங்கிங் திங்கிங்கை வச்சு நீங்க என்ன செயல்படணுமோ அந்த திங்கிங்க்கு செயலை எடுத்துக்கிடுங்க. திங்கிங்காக செயல்படுங்க, செயலுக்காக திங்க் பண்ணிக்கிடுங்க. அதனால திங்கிங்க செயலையும் இணைச்சுக்கிடுங்க. நம்ம மனம் போல் வாழ்க்கைங்கிறது இப்படியும் எடுத்துக்கலாம். நீங்க வந்து எது அப்படி இருந்தாலும் உங்களுடைய இயற்கையான நிலைங்கிறது வந்து மனசு தானே. அந்த தாட்டு தான் உங்களுடைய இயற்கையான நிலை. திங்கிங்கிறது செயற்கையானது தானே, தாட்டு தானே இயற்கையானது. இயற்கையிலிருந்து உங்களை பிரிக்க முடியாதுல்ல, இயற்கையிலும் முடியும் நீங்க வளர்த்தனை செய்றீங்க. அதனால தாட்டு தான் நீங்க நீட்டு கூட எடுத்துக்கிடலாம். உங்க வாழ்க்கைங்கிறது தாட்டு நீட்டும் எடுத்துக்கலாம்னா அது உங்களை அறியாமலே வருது. அது திங்கிங்கிறது வந்து செயலுக்கு மட்டும் எடுத்துக்கிடுங்க. என்ன செயல்படணும், எப்படி செயல்படணுங்கிறதுக்கு செயலுக்காக திங்கிங் எடுத்துக்கிடுங்க. உங்க வாழ்க்கை நீட்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா தாட்டு கூட எடுத்துக்கலாம். தாட்டு தான் வாழ்க்கை நீட்டு கூட எடுத்துக்கலாம். ஒரே ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின், ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம். ஒரே லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்ப வந்து குணமாக்கும் கடை இருக்கு இல்லைங்க, உடம்பு
உள்ள வர பிரச்சனை வந்து குணமாகிறது மனசுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க. யோக சிகிச்சை எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டா ஒர்க் ஆனது. ஸோ நீங்க யோக சிகிச்சை கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா ஒரு பெயின் வருது அப்படின்னா நம்ம அந்த பெயினை அக்செப்ட் பண்ணிட்டு அப்சர்வ் பண்ணணும். ரெண்டு விஷயம் பண்ணணும். ஜஸ்ட் அந்த வலியை ஏத்துக்கிட்டு அதை அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தா அந்த வலிக்கும் வலி இல்லாத இடத்துக்கும் ஒரு சின்ன கேப் கிடைக்கும். போக 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 அந்த கேப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு நமக்கு குணமாயிடும். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு பெயினுக்கு இப்ப ஜென்ரலா ஒரு டயக்னோசிஸ்க்கு போயிட்டு வராங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு சில டிசீஸ் இருக்குன்னு ஒரு டாக்டரோட டயக்னோஸ்டிக் போயிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து அவங்க வந்து அந்த டேப்லெட் மேலதான் நம்பிக்கை இல்லாம குணமாக்கும் கலை ஐ மீன் மனசை வச்சு குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஒரு மனசை ஐ மீன் மனசை டிசைன் பண்ற மாதிரிங்களா அது அதுவும் டிசைன் பண்ற மாதிரி அது கரெக்ட்னு நினைக்கிறீங்க அது கரெக்ட் தானே ஆமா அதுவும் புறச்செயல் மாதிரி தான் எடுத்துக்கணும் இப்ப நம்ம வந்து ஒரு யோக சிகிச்சைனாலும் கூட அது ஒரு புறச்செயலோட சேர்ந்ததுதான் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்னுட்டு பண்ணும் மாதிரி மனசை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக பயன்படுத்தணும் அது நம்ம புறச்செயலுக்கு எடுத்துக்கலாம் திங்கிங்காக எடுத்துக்கிடலாம் அதை ஒரு ஏதோ ஒரு வகையான ஒரு பயிற்சி முயற்சி மாதிரி எடுத்துக்கிடலாம் சரிங்க ஓகே பைங்க அதெல்லாம் உண்மைதாங்க அவங்க அவங்கவுங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டா புரிய வரும் ரொம்ப தேங்க்ஸ் அவங்க உங்க சர்வீஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் நன்றி அவ்வளவுதான் பை மதன் வந்து ரொம்ப கிரியேட்டிவ் ஸ்லைட்ஸ் நம்ம கான்செப்ட் வச்சு போட்டு கொடுக்குறாருயா யாரும் வெயிட்டிங் க்வெஸ்சன் வெயிட்டிங் இல்லை ஏதோ ஒரு ஒரு ஸ்லைடு நான் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறேன் அவரது யூஸ்ஃபுல்லாக இருக்கு நமக்கு க்வெஸ்சன்ஸ் வரும்போது அதை ஸ்லைடு கூட ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்க முடியுது One minute. தெரியல இல்லையா ஒன் மினிட் ட்ரை பண்றேன் நம்ம நேர்மறை எதிர்மறை எண்ணங்களுக்கு உதாரணம் ஐயா நீங்க இது எக்ஸாம்பிளா கொடுப்பீங்க கேள்விகள் கேட்கும் போது எதிர்மறை எண்ணங்கள் வருது கஷ்டமா இருக்குங்கிறத நிறைய பேர் விரும்பி கேக்குறாங்க அதுக்கு ஐயாவோட எக்ஸாம்பிள் கார்ல ஆக்சிலேட்டர் பிரேக்குன்னு இந்த படம் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த கருத்து ஐயா சொல்ற கருத்து வந்து நல்லா டக்குன்னு இறங்குதுயா ஸோ இந்த மாதிரி அவர் நிறைய போட்டிருக்காரு நல்லா இருக்கு அதெல்லாம் ஸோ ஏதாவது நம்ம கருத்துக்களை ஒரு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா நல்லா கொடுப்பாரு நினைக்கிறேன் இப்போ இவருக்கு ஒரு 20-25 இது சேர்த்து ஒரு வீடியோ மாதிரி பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் சர்க்குலேட் பண்ண வேண்டியதானே அது சரி நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் நம்ம லக்னோ ஃப்ரெண்ட்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அன்மியூட் பண்றேன் ஹலோ நீ அன்மியூட் பண்ணிக்கங்க ஹலோ வணக்கம் வணக்கம் சுதீஷ் சுதீஷ் பேசுறேன் லக்னோ தான் வணக்கம் ஐயா டவுட்ஸ் இப்ப நம்ம ஏதோ ஒரு டவுட்னாலும் ஏதோ கேட்கணும் அப்படின்னு எடுத்தாலும் அதுக்கான பதில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு பதிலும் வருது நம்ம தாட்ஸ் அண்ட் திங்கிங் இந்த மாதிரி பதில் வந்துட்டு இருக்கு ஆனா இருந்தாலும் நமக்கு மனசுல அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த கம்ப்ளீட்ன்ற அந்த ஒரு இதே இல்லைங்க ஒரு டிப்ரஸ் ஸ்டேட் கூட போகுது போயிட்டு வந்துட்டு இருக்கு ஒரு ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட் மாதிரி ஒன்றும் தெரியல ஒரு நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்றதும் தெரியுது இருந்தாலும் எப்பயுமே ஒரு அந்த கம்ப்ளீட்ன்ற ஒரு இதுமே வரலைங்க அதை என்னன்னு கேட்கலாம் அதாவது மனசு வந்து ஒவ்வொரு கணந்தோறும் ஏதோ ஒரு வகையில ஒரு செயல்ல இருக்கு
அந்த செயல் அது புறத்துக்காகவும் இருக்கலாம் அகத்துக்காகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு மனசு வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. நம்ம எந்த ஸ்டாண்ட்லயுமே ஃபிக்ஸடா அந்த மைண்ட் நிக்கணும்னுட்டு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து டெம்பரரியா வேலை பார்த்துட்டு அது போயிட்டே இருக்கணும். அதுதான் அதனுடைய இயற்கையான தன்மை. அது எந்த ஒரு ஒரு நிரந்தரமான வடிவத்தையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு காலத்துல வந்து நம்ம தியானத்து மூலமாவோ எது மூலமாவோ நம்ம ஒரு நல்ல ஸ்டேட்டை அடையணும்னு சொல்லித்தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நல்ல ஸ்டேட்னு ஒரு ஸ்டேட்டுமே கிடையாது. அந்த அப்படி ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டுறதான் தப்புன்னுட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அந்த முடிவுக்கு வர வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை. அப்ப அந்த நீங்க நல்ல ஸ்டேட் வச்சுக்கணும், ஒரு நல்ல நிலையில இருக்கணுங்கிற ஒரு முடிவை நீங்க அந்த இதை மட்டும் விட்டுட்டீங்கன்னு சொன்னா அப்போ அது எப்படி இருந்தாலும் ஓகே தானே. அப்போ இது இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. அது எப்படி இருந்தாலும் ஓகே, அப்படி ஒரு ஸ்டாண்டே கிடையாது, அப்படி வைக்கிறதான் தப்புன்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு உங்க மனசு எப்படி எங்கனாலும் ஓகே தானே, அதுல தப்புங்கிறதே கிடையாதுல்ல. அப்போ உங்களுக்கு பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு இப்ப நீங்க ஏதாவது ஒரு கேள்வி எழுப்புறீங்க, அந்த கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கலன்னு சொன்னா கிடைக்கிற வரைக்கும் நீங்க திருப்பி திருப்பி யோசிக்கலாம். உங்களை எப்படி வச்சுக்கிடுறதுங்கிறது கேள்வி கிடையாது. வேற ஏதோ வகையில வேற ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இதுக்கு எந்த பதில் சொன்னா சரியா இருக்குமா, அந்த பதில் சொன்னா சரியா இருக்குமான்னு சொல்லி ஒரு பிரச்சனை சம்பந்தமாவோ எது சம்பந்தமாவோ நீங்க கேள்வி கேட்கலாம். ஒரு திருப்தி படுற வரைக்கும் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். உங்களை எப்படி வச்சுக்கிடணும்னு ஒரு கேள்வியே கிடையாது. அந்த கேள்வியை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். நான் எப்படி இருந்தாலும் ஓகேங்கும் போது உங்களை சுதந்திரமா விட்டுறீங்க. ஓகே 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 ஓகே. இப்போ நீங்க எப்படி இருந்தாலும் கரெக்ட் தான். ஓகே. தேங்க் யூ தேங்க் யூ. ஓகே ஓகே சுதீஷ், உங்களை மீட் பண்றேன். தேங்க். ஐயா அங்க சாட்ல ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சன் இருக்கு, அங்க வர்றாங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து சமயோஜித புத்தி என்பது ஞானம் தானே ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஞானம்ங்கிறதே நாம சொல்றது என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு அகத்தை பொறுத்த அளவுல ஒரு வேலையுமே இல்லை. முன்னால வந்து எதையோ ஒரு டிசைன் பண்ணணும்னுட்டு ஒரு வேலையை வச்சிருந்தோம். இப்போ அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுக்கிறது மட்டும்தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். மற்றதெல்லாம் வந்து நீங்க இன்டெலிஜென்ட் அல்லது இன்டெலக்ட் அப்படி சொல்லிக்கிடலாம், அந்த பேர் கொடுத்துடலாம். ஞானம்ங்கிறது லிபரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், முக்தி கிடைக்கும்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் ஞானத்தை நம்ம டிஃபைன் பண்ணணும். மற்றதுக்கும் நீங்க ஞானம்ங்கிற பேர்ல நம்ம சொன்னோம்னு சொன்னா அப்புறம் ஞானம்னா என்னங்கிறதே கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால ஞானத்தை வந்து லிபரேஷனோட மட்டும்தான் நம்ம ரிலேட் பண்ணணும். மற்ற அம்சத்துல சமயோஜித புத்திங்கிறதெல்லாம் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லிக்கிடலாம். அந்த மாதிரி வேற மாதிரி ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கலாம், ஒரு அறிவுடைமை அப்படி ஏதாவது கொடுத்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சரவணகுமார் கேட்டிருக்காங்க, சூழ்நிலையை மாற்றாமல் மன உணர்வை மாற்ற முடியுமா? சூழ்நிலை மாற்றாமல் மன உணர்வை மாற்ற முடியுமா ஐயான்னு கேட்ட. இப்போ சில நேரங்கள்ல மன உணர்வு வந்து அதுவாவே ஏதோ வகையில உணர்வுகளை சொல்லிட்டு இருக்கோம், அதுவே ஒரு சூழ்நிலையை கூட கிரியேட் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால இதுல இருந்து சூழ்நிலையினாலேயே மன உணர்வு வரலாம், மன உணர்வுனாலையும் சூழ்நிலை வரலாம். இப்படி இல்லாம ஒன்னு ஒன்னோட ஒண்ணு ரிலேட்டட் தான். சூழ்நிலை மாறிச்சுன்னா மன உணர்வு மாறும், சூழ்நிலை மாறினாலும் மன உணர்வு மாறாமலும் இருக்கலாம். இப்படி ஒன்னாம இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, குயிலர் குமார் ஐ திங்க் இவர் வெள்ளூர் நினைக்கிறேன். ஐயா வணக்கம், ஜீவகாருண்யமே மோட்சத்தின் திறவுகோல் என்ற வள்ளலாரின் கோட்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பின்னாடி நேரத்தில் இங்கே ஞான புரிதல் ஏற்படும் பொழுது இந்த அந்த கோட்பாட்டை இங்கே எப்படி எடுத்துக்கொள்வது? சரி, அப்படி சொன்னாலாவது கொஞ்சம் ஜீவகாருண்யமா இருப்பாங்களான்னு சொல்லி அந்த காலத்துல சொல்லி இருந்திருக்கிறாங்க. ஜீவகாருண்யத்தை வலியுறுத்துறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு, மோட்சம் வேணுமா ஜீவகாரண்யமா நடந்துக்கான்னு. ஏன்னா ஒண்ணுல அவனுக்கு வந்து மோட்சம்னாலும் என்னன்னே தெரியாது. இருந்தாலும் அப்படி சொல்லி சில இதுகளெல்லாம் சில நிர்வாகங்களை பண்றதுக்கு அது பயன்படுத்த. நெக்ஸ்ட் சிவ விக்னேஷ் நந்தகுமார்ங்கிறவரு வந்திருக்காரு, அன்மியூட் பண்றான். எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க விக்னேஷ். நான்
நாச்சியார் கோயில். நாச்சியார் கோயில். நாச்சியார் கோயில் என்னன்னா, இப்போ உங்களோட புரிதல், நீங்க சொல்ற ஞானம் எல்லாமே ஈஸியா புரியுது. அது புரிஞ்சாலும் அது வந்து பக்குவம் எடுத்துக்கிட்டோம். இப்போ உங்களோட சிம்பிளா புரிஞ்சிருது, எண்ணம் வர்றத வேணுற எண்ணமா எடுங்க, வேணாண்ட எண்ணத விட்டுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா வந்து ஒரு சில எண்ணங்கள் வரும்போது எங்க ஆட்டி வச்சுட்டுதான் அது போகுது. அப்படியே அது தர துன்பங்கள்லாம் தந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஆல்மோஸ்ட் அது பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டுதான் போகுது. நாங்களே அந்த எண்ணங்களை எடுக்கலனா இது அந்த உணர்றதுக்கு பக்குவம் ஆகுமா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வயசு நீங்க ஒரு 50 வருஷம் இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் கத்துக்கிட்டீங்க, எங்களுக்கும் அதே மாதிரிய இது ஆகுமா இதை உணர்றதுக்கு? இல்ல, அதாவது பேக்ரவுண்ட் இருந்தா தான் உங்களுக்கு பிக்கப் ஆகுறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பிக்கப் ஆகிடும். கஷ்டங்கள் இல்லாதபடி நீங்க கொஞ்சம் ஒரு இதை கேஷுவலா எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இதுல உள்ள சீரியஸ்னஸ் அதோட கிரேட்னஸ் வந்து விளங்கிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சொல்லப்போனான்னு சொன்னா நீங்க உங்களை அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்க உங்களை குறை காணாதுங்க, உங்களை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க நின்று சொல்லி, ஆனா உங்களுக்கு அது ஒரு மீனிங்ஃபுல்லா தெரியலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்ம சொல்றது கரெக்டு தாங்கிற ஒரு ஃபீலிங் வந்துட்டுன்னு சொன்னா உங்களை சுதந்திரமா விட்டுருவீங்க. நீங்க உங்களை குறை சொல்ல மாட்டீங்க, இதுல இப்படி இருந்தா கரெக்டு இப்படி இல்லைன்னா கரெக்டு நீட்டு சொல்லி எதையுமே சொல்ல மாட்டீங்க. உங்களை அப்படியே ஃப்ரீயா ஏங்க விட்டுருவீங்க. உங்களை ஃப்ரீயா ஏங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை பழையபடியும் உங்களை டிசைன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, இது இப்படி இருந்தா தான் நான் என்ன ஏற்றுக்கிடுவேன், இப்படி இருந்தா ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொல்லி உங்களை டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னாலே பழையபடி ஏதோ ஒரு வகையில நீங்க இன்னும் ஏதோ தேடுறீங்கிற மாதிரி ஆயிடும். இன்னும் பிரேக் ஆகி தான் வருது. எனக்கு நம்ம மனச பத்தி புத்திய பத்தி ஆராய்ச்சி பண்ணி தெளிவா பேசுறோம், ஒரு கட்டத்தை சரணாகதி தத்துவம் மாதிரிதான் இதுவும் வருது வந்துட்டோம். பட் நம்ம புக்குலயும் சரி பல இடத்துலயும் சரி நம்ம இயற்கைன்ற வேர்டு தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஏதோ ஒரு இடத்துலதான் நம்ம இறைவனாம எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி லைட்டா ஒரு 10-20% தான் யூஸ் பண்ணுவோம். மத்தபடி 80% பாத்தீங்கன்னா மன இயக்கம் புத்தி இயக்கம் இயற்கைன்ற மாதிரி தான் சொல்றோம். சோ நம்ம இந்த இறைவன்ற ஒரு சக்தி தான் பெருசு. ஸோ அதுக்கு நீங்க தேவையான அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இது கொடுக்கலாமா எப்படிங்க? இல்ல, இறைவன் சொல்லி சொன்னா நம்முடைய பேஸ் வந்து இறைவன் தானே. அவசர ரீதியா பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் உள்ளார்ந்த அம்சம் வந்து இறை அம்சம். நம்மளுடைய அவசர ஆர்பிட்ல தான் நம்முடைய பீயிங்கிற மாதிரி வந்துருது. அப்போ ஹியூமன் பீயிங் பேஸாவே இறைவனா தானே இருக்கிறாரு. அதனால ஒரு அது ஒரு சயின்ஸ் மாதிரி எடுத்துக்கலாமே. எல்லாத்துக்கும் பேஸ் வந்து இப்போ சாஸ்திரங்கள் சொல்றதுமே சயின்ஸ் மாதிரி தானே சொல்லுது. இப்போ எல்லாத்துக்கும் பேஸா இருக்கிறது வந்து அந்த இறை அம்சம் தான் பேஸா இருக்கு. அதனுடைய அவுட்டர் ஆர்பிட்ல வந்து மற்றது எல்லாமே இருக்குங்கிற மாதிரி
எல்லாத்துக்கும் இருக்கிறது பிரம்மம் தானே, பிரம்மத்துக்கு அந்நியமா எதுவுமே கிடையாதுல, எல்லாமே பிரம்மம். ஆகாயத்தை தான் எல்லாமா இருக்கும் பொழுது ஆகாயத்தை டெலிட் பண்ணவே முடியாதுல்ல. அதனால ஆகாயத்தினுடைய ரோல் நீட்டி சொல்லி எடுக்கும் பொழுது இப்ப நம்ம சாஸ்திரங்கள்லயுமே வந்து இறைவன்கிறது வேற ஈஸ்வரன்கிறது வேற. இறைவன்கிறது வந்து பேஸா இருக்கக்கூடிய பிரம்மம், பிரம்மம்ங்கிற மாதிரி உள்ள அம்சம் அதான் உண்மையான இறைவன், அப்சல்யூட் காடுன்னு சொல்றது. லிமிட்டட் காடு தான் ஈஸ்வரன்ங்கிறது, அது நிர்வாக அம்சம் உள்ளது. அதனால இப்ப நம்ம வந்து நிர்வாக அம்சம் உள்ள இறைவனை பத்தி பேசணுமா, எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய இறைவனை பத்தி பேசணுமாங்கிற மாதிரி எல்லாம் வருது. அதனால அந்த ஆஸ்பெக்டை போட்டு ரொம்ப போட்டு குழம்பிட வேண்டாம். நமக்கு வந்து வெளியே தான் பிரச்சனை இருக்கு, நம்முடைய ஹியூமன் பீயிங்ல தான் பிரச்சனை இருக்கு. இங்க என்ன பண்ணணுங்கிறத மட்டும் நம்ம டீல் பண்ணா போதும். ராஜேஷ் முடிஞ்சதா உங்க கிருஷ்ண? கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, வேற யாரும் குவஸ்டினும் வெயிட்டிங்ல இல்ல, டைமும் வந்து ஜஸ்ட் 8 ஆக போகுதியா? சரி, ஃபார்மல் க்ளோசிங் போட்டுருவோம். ஆ போட்டுருவோம். ஓகே, ஜானகிராமன் ஒருத்தர் வந்திருக்காரு அந்த 1 மினிட் கேப்ல. அன்மியூட் சென்பதி கூட ரெண்டு பேர் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. சேலம். சரி ஐயா, இப்போ லாஸ்ட் இப்ப பேசிட்டு இருக்கப்போ டக்குன்னு ஒரு க்வெஸ்சன் வந்தாங்க. இப்போ யூனிவர்ஸ் வந்து இன்ஃபினைட்னு எப்படி ஐயா சொல்றாங்க? அவ்வளவுதாங்க. யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் வந்து இன்ஃபினிட்டியா? இன்ஃபினைட்னு எப்படி சொல்றாங்க, டிஃபைன் பண்றாங்க? இல்ல இப்ப நம்ம வந்து இப்போ பார்த்தாங்கன்னா பிரபஞ்சமே விரிஞ்சு போயிட்டே இருக்குங்கிற மாதிரிதான் சொல்றாங்க. அதனால நம்ம அதை எடுத்துக்கணும். இப்ப அது என்ன ஆஸ்பெக்ட் உங்களுக்கு அது தேவைப்படுது? இப்ப எனக்குமே கூட இப்ப இதெல்லாம் சயின்ஸோட சம்மந்தப்பட்டது, சயின்ஸோட ரிலேட்டட் உள்ளவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இதோட நம்மளை விட கூட இன்னும் தெளிவா சொல்லுவாங்க. இப்ப நமக்கு தெரிஞ்ச அளவுல சொல்லும் பொழுது பிரபஞ்சம் வந்து நம்ம எல்லைக்கு உட்படாதது ஒன்னா இருக்கு, விரிஞ்சு இருக்குன்னு நம்ம ஜெனரலா சொல்லிடலாம். ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிடலாம். சரிங்க சார். ஓகே ஓகேங்க. ஓகே, நன்றி ஜானகிராமன். உங்களை மீட் பண்றேன். சண்மதி, உங்களை அன்மீட் பண்றேன். சண்மதி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். நான் டெல்லியில இருந்து பேசுறேங்க. எங்க இருந்து? டெல்லி. சரி சரி. பிரசன்ட் இருக்குது டெல்லிங்க, பட் நேட்டிவ் வந்து அங்க தமிழ்நாடு தாங்க சார். ஓகே. எனக்கு ஒரு க்வெஸ்சன்ங்க. இப்போ இந்த গিলட்டி கான்சியஸ் வந்து நமக்கு ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அந்த গিলட்டி கான்சியஸ் இருந்தாதான் நம்ம வந்து அடுத்து திரும்ப அகைன் வந்து அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டோம். அந்த உணர்வு இருக்குதோ, அந்த உணர்வு தான் நம்மளை வந்து திரும்ப அந்த தவறுகளை பண்ண விடாம வந்து நம்மளை தடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா? அந்த கருத்து வந்து கரெக்ட் தானுங்களா? அப்படிதான் எடுத்துக்கணுங்களா? இல்ல, அதாவது நம்ம மற்ற எல்லாத்துக்கும் கில்ட்டி ஃபீலிங்க வந்து நம்ம பயன்படுத்திடலாம். இந்த தீய பழக்கங்கள்ல இருந்து விடுபடுற அந்த ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் கில்ட்டி ஃபீலிங் வந்து இடைஞ்சல், அது வந்து தேவையில்ல, அது நமக்கு தொந்தரவு தான் கொடுக்கும்ங்கிற மாதிரி அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும்தான் கில்ட்டி ஃபீலிங் வேண்டான்னு சொல்றோம். மற்ற எல்லாத்துக்குமே கில்ட்டி ஃபீலிங்க வச்சுதான் நம்ம சரி பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணோம்னு சொன்னா அது சரி பண்ணணுங்கிற உணர்வே வந்து கில்ட்டி ஃபீலிங் தான் கொண்டு வருது. அப்போ அது கண்டிப்பா கில்ட்டி ஃபீலிங் அவசியமானது, அது நல்லது. அது எல்லா இதுகளுக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த தீய பழக்கங்கள்ல இருந்து விடுபடுறது ஒரு ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு மட்டும்தான் கில்ட்டி ஃபீலிங் கூட நமக்கு மோசமான அம்சத்தை கொடுத்துருது. ஓ சரி சரிங்க. இப்போ அந்த தொடர்ந்து அந்த உணர்வுல இருந்து நம்மளால வெளியில வர முடியல, திரும்ப திரும்ப ரிப்பீட் நமக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது நம்மள வந்து பேடா சஃபர் பண்ணது இல்லைங்களா? அது பர்டிகுலர் டியூரேஷன் வரைக்கும் ஓகே, பட் அதுவே நமக்கு கண்டினியூ ஆகுது அப்படிங்கும் போது நம்ம அதுல இருந்து எப்படிங்க ரெக்கவர் ஆகுறது? இல்ல, அது வந்து கில்ட்டி ஃபீலிங் வந்து என்ன, உங்க செயலை தூண்டுறதுக்கு தானே கில்ட்டி ஃபீலிங் வருது. கில்ட்டி ஃபீலிங்கே நீங்க வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் தாட் அண்ட் திங்கிங்கே எடுத்துக்கிடுங்க. கில்ட்டி ஃபீலிங்கையும் கூட ஒரு தாட்டா எடுத்துக்கிடுங்க. அது செயலை தூண்டுறது அளவுக்கு பயன்படுத்திக்கிடுங்க. அது உங்களை வந்து திருப்பி திருப்பி குற்றவாளியே ஆக்கிக்கிட்டு உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அதை கூட தாட்டா எடுத்துட்டு அதையும் கூட விட்டுருங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு மெசேஜ் மெசேஜா எடுத்துக்கிடுங்க. அவ்வளவுதான். சரி சரிங்க. அது வந்து அது வந்து வெளியில வர முடியல, திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா ஒரு லாங் டியூரேஷன் வந்து நம்ம தனது தப்பு அப்படிங்கிற அந்த
ஒரு உணர்வு வந்து ரொம்பவே அதுவே நம்ம சஃபர் பண்ற மாதிரி இதா இருக்குங்க. அதனாலயே இப்போ ஒரு போஸ்ட் முடிவெடுத்துறங்க, அது வந்து அப்படித்தான் பண்ணோம், நம்ம அதை மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செய்யறதுக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா செயல்படலாம், செய்யறதுக்கு ஸ்கோப் இல்லைன்னு சொன்னா நம்ம செயல்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிச்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். சரிங்க, நன்றிங்க. ஓகே ஐயா, ஒரு க்வெஸ்சன் இருக்கேன். ஆ ஆன் பண்றேன். சதாசிவம், அன்மியூட். சதாசிவம் எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களே அன்மியூட் பண்ணிக்கீங்க. வணக்கம் ஐயா, அந்த சிட்னி ஆஸ்திரேலியால இருந்து பேசுறேன். வணக்கம் ஐயா, வணக்கம். இது சும்மா ஒரு சயின்டிபிக் க்வெஸ்சன் என்று சொல்லலாம். இந்த ஸ்பேசிஸ் தாட் என்று நாங்கள் எடுக்கலாமா? ஸ்பேசிஸ் தாட்டா? ஸ்பேஸ் தாட்டுன்னு ஏன் அதே போய் தாட்டுன்னு எடுத்துடைங்க. நமக்கு வருது. இது இப்படின்னு சொல்ற மாதிரி டிஃபைன் பண்ற மாதிரி தானே வருது தாட்டுங்கிறது. அது டிஃபைன் பண்ற மாதிரி வந்தா தான் தாட்டு. இந்த யூனிவர்ஸ் இஸ் எ கிரியேஷன் பை த தாட். இது சரியா இல்லையா? அதாவது நாம வந்து தாட்டை வச்சு தான் எல்லாத்தையும் நம்ம ஒரு மெஷர் பண்ணிட்டு எடுக்கிறோம், அதனால தாட்டுன்னு சொல்லிக்கிடுறது தான். மற்றபடியே நம்ம இதெல்லாமே தாட்டால கிரியேட் ஆச்சுன்னு சொல்லி அது சில இதுகள சொல்றாங்க. அது நம்ம அந்த மாதிரி நமக்கு அதுல அப்படி சொல்றதுக்கு அது ஒரு சாஸ்திர ரீதியா சொல்றது அப்படி சொல்லிக்கிடவும் செய்வாங்க. அப்படி நான் பார்த்தேன், சயின்ஸ் இந்த இப்ப யூனிவர்ஸ் இந்த தே ஆர் கோயிங் தே ஆர் ஸ்டடிங் தி யூனிவர்ஸ் தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் சொல்லினோம். அது இஸ் கரெக்ட் இல்ல? இப்ப அது வந்து அதுக்கு நிட்டு சொல்லி அதை ஸ்டடி பண்றதுக்கு நிட்டே பெரிய ஒரு குரூப் இருக்கு, சயின்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க. அது அவங்க கையில கொடுத்துட வேண்டியதான். நாம நமக்கு தேவையானதை மட்டும் படிச்சு ஸ்டடி பண்ணிடுவோம். ஆனா உண்மையிலே they will never find it. The scientists will never find it. சரி. Because it is made out of thoughts. Space is, if there is no thoughts, no in a no space. அப்படி எந்த எடுக்கலாம் ஒன்று. சரி, சதாசிவம் உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஐயா. ஃபார்மல் க்ளோசிங் போட்டலாமா? அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மியூட்.